இந்த செய்தி மூலமாக நாம் விசுவாசிக்கிறோம். இந்த செய்தி இந்த ஆதாரத்தை இப்படித்தான் கொடுக்கிறது. இந்த கழுகு கழுகு குஞ்சுகளுக்கு இப்படித்தான் தன்னுடைய ஆதாரத்தை அது கொடுக்கிறது. ஆகவே தேவன் நமக்கு உன்னதமான ஒரு சாந்தத்தை கொடுத்தார். அதே விதமாக நீங்கள் பார்க்கும்போது மோசேயின் ஜீவியத்திலே தேவன் அந்த எத்தியோப்பிய அஸ்திரிக்கு மோசேயின் மனைவியாக முடியாமல் ஒரு சாந்தத்தை அவர் கொடுத்தார். அப்பொழுது அநேக காரியங்கள் அவர் ஜீவியத்திலே குறிக்கிறது. மோசே குழந்தையாக இருந்த போது அவனை ஆற்றிலே போட்டப்பட்டு அந்த ஆற்று அக்கறையிலே அங்கே இளவரசி அங்கே நின்று கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தையை தூக்கி இந்த அழகான குழந்தை நான் வளர்ப்பேன் என்று சொல்லி அவர் வளர்க்கப்பட்டிருக்கும் போது மோசே சகோதரி மரியாம்தான், நான் இந்த குழந்தைக்கு பால் கொடுக்க நான் உங்களை கொண்டு வருகிறேன் என்று சொல்லி அவனுடைய சொந்த தாயை கொண்டு வந்து விட்டான். மிரியாம் மோசேயின் சகல காரியங்களையும் அறிந்த வேதம் மிரியாம் ஒரு தீர்க்கதரிசினி என்று கூட சொல்கிறது. அவனை மோசேயின் சகோதரன் ஆரோன் அங்கே பிரதான ஆசாரியனாக இருந்தான். இப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அந்த மிரியாம் என்ற தீர்க்கதரிசினியும் ஆரோன் என்ற பிரதான ஆசாரியனும் மோசேயின் மனைவி எத்தியோப்பிய அவர்கள் அங்கே முருமுறுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த முருமுறுப்பினால் உண்டான சம்பவம் என்ன? மிரியாம் பிரியமானது எப்படியாக மிரியாம் அழுதிருப்பார், எப்படியாக ஆரோன் அங்கே மனம் கசந்திருப்பார் என்று பார்க்கும்போது அவள் மோசேயிடம் வந்து சகோதரனே, உடைய சகோதரி மிரியாம் செத்து போவது உனக்கு நன்றாக இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது மோசேயும் கூட சேர்ந்தார்கள். ஆண்டவரே ஆண்டு சகோதரை போய் ஆண்டவரே என்னுடைய சகோதரிக்கு இப்புருஷத்தை நீக்கி போடும் என்று சொல்லும்போது ரெண்டு பேரையும் வரவை என்று சமூகத்தில் வரவை என்று கூப்பிட்டு கேட்கிறார். ஆண்டவர் கேட்கிறார், அவருடைய கேள்வி கேட்கிறார். நீங்கள் தேவனுக்கு நீங்கள் பயப்படுகிறது இல்லையா? மோசேயின் தாசன் என்று நீங்கள் கணம் பண்ணுகிறது இல்லையா? நீ அவனுக்கு மரியாதை கொடுக்க அவனுக்கு மரியாதை நீங்கள் கொடுக்கிறது இல்லையா? நீ ஒரு தீர்க்கதரிசன் தான், செங்கடலை கடந்து வந்த பொழுது தம்புறந்து நடனமாடி நீ என்னை துதித்த தீர்க்கதரிசன் தான். பிரதான ஆசாரியனே, நீ தனிகளுக்கெல்லாம் ஆசாரியனாக இருந்து எல்லா காரியமும் நன்றாக செய்தவன் தான். ஒரு நாவுக்குரியவனாவது அல்லது தேவனை அறிந்தவனாவது என்று எண்ணினான். நான் அவனுக்கு என்னை வெளிப்படுத்த சொப்பனத்தின் மூலம் அல்லது தரிசனத்தின் மூலம் நான் வெளிப்படுத்துவேன். ஆனால் என்னுடைய தீர்க்கதரிசி மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. அவனோடு கூட என்னுடைய வாயிலிருந்து காதுகளுக்கு நேராக நான் பேசுகிறேன். அவனோடு நான் பேசுகிற ஒத்துமே தனி என்று அவர் சொன்ன பொழுது அந்த மிரியாம் தன்னுடைய குஷ்ரோகத்தோடைய சில நாட்கள் இருக்க வேண்டித்தான் இருந்து கர்த்தருக்கு சொல்றது. ஆகவே அந்த விதமான ஒரு ஸ்தானத்திலே இந்த கடைசி காலத்திலே ஏழாம் தூதனாகிய எலியாத்தீர்க்கதரிசியாகிய பிரதான வைத்திருக்கும் பொழுது நீங்கள் அவருடைய செய்தியை குறித்தும் அவருடைய காரியங்களை குறித்தும் தவறாக பேசுவது எப்படி? தவறாக பேசினால் அதற்குரிய தண்டனை நீங்கள் அனுபவித்தான் வேண்டும். நீங்கள் செய்தியை எவ்வளவாக இருந்திருந்தால் 1300 செய்திகளை நீங்கள் படித்திருந்தால் எல்லா செய்தியும் எனக்கு தெரியும் என்று பேர் நீங்கள் நினைத்தாலும் கூட இந்த இடத்துல சரியாக பேசவில்லை, அவர் தவறாக பேசுகிறார் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களானா? உங்கள் சிந்தையிலே எண்ணுகிறீர்களானா? வெளியே கூட சொல்ல வேண்டியது எண்ணுகிறீர்களானா? நீங்கள் தீர்க்கதரிசிக்கு நீங்கள் கணத்தை கொடுக்கவில்லை. நீங்கள் மோசேக்கு விரோதமாக பேசுவது எனக்கு விரோதமாக பேசுகிறதாக அர்த்தம் என்று தேவன் சொல்லும் பொழுது நாம் எவ்வளவு சாத்திரங்களாக இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணி பார்க்கிறோம். அதைத்தான் அவர் மரியாதை என்ற செய்தியிலே இந்த விதமாக பேசுகிறோம். தேவனுடைய தீர்க்கதரிசியை நீங்கள் கனப்பட வேண்டும். தேவனுடைய தீர்க்கதரிசியை அந்த காலத்தின் தூதர் ஓ இந்த காலத்திலே நாம் நியமிக்கப்பட்டுள்ளோம் என்றால் இந்த காலத்துக்கு அப்புறம் வேறு காலம் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சிலர் 8வது காலம், 9வது காலம், 10வது காலம் என்று அவர் நினைத்து
செய்து கொண்டு போகிறார்கள். அவர் தன்னுடைய மாம்சத்தினாலே சொந்த சிந்தனையினாலே அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் உறுதியாக அறிந்திருக்கிறோம், இந்த செய்தியை தவிர, இந்த ஆகாரத்தை தவிர போஜனம் வேறே போஜனம் இல்லை என்றார். கத்திரை சமூகத்தில் கத்தருடைய போஜனத்தை புசிக்க வந்திருக்கிறோம், எந்த விதமான ஒரு ஐக்கியத்தோடு இங்கே வந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்துகொள்கிறோம். ஆகவே ஒரு சிறு ஜபத்தை செய்து மறித்து அடக்கமாட்டு உயிரிழந்து அந்த இரண்டு சீஷர்களுக்கு எம்மாவூர் போய் சீஷருக்கு அவர்கள் வெளிப்படுத்தினார். அப்பொழுது கேட்க அப்பொழுது சொல்லும்பொழுது திருக்கதர்சன் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த எதையும் உள்ளவர்களே என்று அவர்களை கடிந்து கொள்ளும். அப்படி அவர் கடிந்து கொள்ளும் பொழுது பிரியமானவர்களே, அவர் மறுபடியுமாக தன்னை வெளிப்படுத்தினார். அவரு எப்படி நான் மறிச்சேன், எப்படி நான் கடற்கரை போனேன், எப்படி நான் வெளியே வந்தேன், அந்த கதையை அவர் சொல்ற ஏன் சொல்லியிருக்காரு வேதனை அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். ஆனா அவரு வந்து அவ்வளோ சொல்ல இப்படித்தான் நான் மறுச்சேன் கடற்கரை போனேன் அப்படின்னு சொல்ல சொல்கிறார். அது அவர் வார்த்தை, அவர் மாம்சமான மாம்சமாகி மறுபடியும் அவர் வார்த்தையா அவர் வேறொரு புதிய வார்த்தையோ புதிய வெளிப்பாட்டையோ அவருக்கு கொண்டவரவில்லை. அவர் மறுபடியுமாக அந்த வார்த்தையே அவருக்கு சுட்டி காட்டினார். இது மாதிரி சொல்லியிருக்காரு, என்னை போல தீர்க்க செய்ய போடுறேன் புதுசாக இல்லை ஆனால் வார்த்தையை தவிர வேறு எதையும் சுட்டிக்காட்டப்படும். ஏனென்றால் அந்த வார்த்தையிலேதான் ஜீவன் இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த தேவன் ஜீவனுடைய அந்த ஜீவன் அவருக்குள்ளாக இருந்தது என்று நாம் வாசிக்கும் போது அந்த தேவன் கிருபையினாலும் சத்தியத்தாலும் நிறைந்தவராகி மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினான். நமக்குள்ளே வாசம் பண்ணுறது ஒரு மனுஷன் இல்லை, கர்த்தாவே தேவன் எங்கள் மாம்சத்தில் இன்னமாக வெளிப்பட்டுகிறார் என்பதை அறிந்தவர்களாக உமது பிரசனத்தின் வெளிப்படுவதில் இந்த ஆசீர்வாதங்களை இப்பொழுது பெற்றவர்களாய் எங்களை உமக்கென்று அர்ப்பணிக்கிறோம். அவர் எங்களைப் போல மண்ணானார், எங்களது இனமானார், மனிதன் அவரில் ஜீவிக்க முடியாத அவர் தம்மையே தேவனிலிருந்து கடந்தவர் பண்ணி மனிதனானார். இச்சாயங்கால நேரத்திலே எங்கள் ஆவியிலே உங்களை உணர்ந்தோம், உமது கிரியைகளையும் உமது உபகாரப்படுத்தலையும் காண்கிறோம். நாங்கள் உங்களை நேசிக்கிறோம், உண்மை கனப்படுத்தவும் உண்மை நேசிக்கவும் உண்மை பிரியப்பட்ட எங்களுக்கு தெரிந்த யாவற்றையும் செய்யவும் உமது மகத்தான பரிசுத்த நாமத்திற்கு நிந்தையை கொண்டு வராமல் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியாமல் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை ஜீவிப்பதற்கு எங்களையே உமக்கென்று திரும்பவும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகள் என்ற முறையில் நாங்கள் செய்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமென்.